அந்த சிரிப்பதற்காகவாவது எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தான இறைவன், அவனுக்கு நான் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவன் வேறு யாரும் அல்ல, குலசாமி அம்மா நல்ல குருநாதனம், நாடறிஞ்ச தெய்வம், ஆரண வைகுண்டரம் அருட்டருவா. நம்ம சாமி அம்மா அடிபணிவோம் உடன் மாறுங்கம்மா. அகில விரட்டினை தந்தாரம்மா, அவர் தான் வைகுண்ட சாமி அம்மா. சாமி அம்மா நல்ல குருநாதனம்மா, நாடறிஞ்ச தெய்வம்மா, நாரண வைகுண்டரம்மா. மடி வேலவனாய் கங்கையணி ஈஸ்வரனாய் சிங்க முகநாயகனாய் வந்தாரம்மா. கங்கமணி ஜெயிலே சங்கடங்கள் ஓடிடவே தங்க பதி பூமியிலே தந்தாரம்மா. அவர்தான் வைகுண்ட சாமி அம்மா, அடிபணி ஓம் உடன் மாறுங்கம்மா. அருப்பருவா நம்ம சாமி அம்மா, அனுதினம் அவர் புகழ் பாடுங்கம்மா. நம்ம குல சாமி அம்மா நல்ல குருநாதனம்மா, நாடறிஞ்ச தெய்வம்மா, நாரண வைகுண்டரம்மா. பூமியிலே தேரோட்டமாம், பெருங்கும் பூகோலம் பெருங்கூட்டமாம். சங்கமுடி சூடியையா வாரம்மா, சங்கடங்கள் போக்கிடுவார் வாருங்கம்மா. பதி தெய்வமம்மா, மூந்துதத ஜோதியம்மா, கட்டகலி வேறருக்கு கீர்த்தியுள்ள சாமியம்மா, கட்டநரம்பால் சுரக்க வைத்தாரம்மா. அருட்டருவா நம்ம சாமி அம்மா, அடிபணி ஓமுடன் மாறுங்கம்மா. கலியுகம் அழிப்பிட வந்தாரம்மா, கருணையில் கலியனை வந்தாரம்மா. காரண வைகுண்ட சாமி அம்மா, காத்திடுவார் என்றும் நம்மை அம்மா. பதியில் அமர்ந்திடும் சாமி அம்மா, பதிவுடன் காத்திடும் தெய்வம் அம்மா. நம்ம குல சாமி அம்மா நல்ல குருநாதனம், நாடறிஞ்ச தெய்வம், நாரண வைகுண்டரம்மா. பூமியிலே வந்தாரம்மா, மாயவினை பேய்களையே கொண்டாரம்மா.
சந்திரன் சூரியன் அவர்தானம்மா, சிவச்சந்திரனின் மாழ்வையவர் தந்தாரம்மா. வருவாய் பதி என்று தருவா திருநாம பரவாய் வைகுண்டம் கனதா தினம் என்று அன்பாலனை கிடுவா என்றும் அருளால் காத்திடுவா. வாழவைப்பார் நம்மளையா, நல்ல வரம் கொடுத்து காப்பாரையா. அவர்தான் வைகுண்ட சாமி அம்மா, அடிமணி ஓமுடன் வாருங்கம்மா. அவர்தான் கலியுக சாமி அம்மா, அடிமணி ஓமுடன் வாருங்கம்மா. மதுர சாமியம்மா, நல்ல குருநாதனம்மா, நாடறிஞ்ச தெய்வம்மா, நாரண வைகுண்டரம்மா, அருள்பருவா நம்ம சாமியம்மா, அடிமணி ஓமுடன் வாருங்கம்மா. அகிலே விரட்டினை தந்தாரம்மா, அவர்தான் வைகுண்ட சாமியம்மா. மதுர சாமியம்மா, நல்ல குருநாதனம்மா, நாடறிஞ்ச தெய்வம்மா, நாரண வைகுண்டரம்மா. கையை தட்டுங்கோ. அப்படிதான், அதெல்லாம் சும்மா சொல்லவே போறாரு. முடிஞ்சா உடனே தட்டணும், கட 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 கடகடன்னு கையை தட்டும். சரிதானா? ஆதி மூல பரம்பொருள் அந்த ஆதி குருநாதன், ஜோதி வடிவானவன், உலகத்தை அளந்த பரம்பொருள் இந்த வையகத்துக்கு அவர் எழுதி வைத்தது நடக்கிறது. அதனால தான் இந்த கடவுள் யார், யுகாயுகங்கள் தோறும் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பகவான் அவர் ஆரம்பிக்கிறார். இது எல்லா புராணங்களும் சொல்லுது. ஆனால் அகிலத்தட்டு ஒருபடி மேலாக போய் தேவர்களின் ஆணவம் குரோணியாக பிறக்கிறார். கடவுளை அமிர்தம் சாப்பிட்டா அழிவே இல்லை. அழிவே இல்லைன்னு போது சிவனையே மறிக்கல. அழிவு இல்லாதவன் கடவுளை மதிப்பான், மதிக்க மாட்டான். செத்து போங்கிறனால தான் சாமியை கும்பிடுறோம். ஆமா, இந்த தெருவில் இப்படி ஒரு பொருள் உட்கார்ந்து இருக்கிறோமே, எதுனால? ஐயோ, நமக்கு இது வந்துடப்படாது, வந்துடப்படாது இல்லையா? அப்ப அந்த எண்ணத்தினால தானே. அப்ப ஆணவம், அவருக்கு சாவே இல்லை. ஆணவம், ஆணவத்தின் உருவம் குரோணி என்ற அசுரன். அந்த அசுரனை நாராயணன் வெட்டி சாய்க்கிறார், ஆறு துண்டமாகிறான். ஆறு துண்டமும் யுகங்களிலே ஆறு துண்டமும் அவன் உதிரமும் அசுர பிறவிகளாக பிறக்கிறது. குரோணி குண்டோமசாலியனாக வருகிறான். அடுத்து தில்லை மன்னர் மல்லூஜமாக வருகின்றார். சூரன் சிங்கமுகச்சூரனாக வருகிறான். ராவணனாக வருகிறான். இப்படி பிறந்த அசுர பிறவிகளை நாராயணன் அவதாரம் எடுத்து அழித்தார். இது புராணம். ஆனா இந்த யுகத்தில் எப்படி கலி, கலியன் பிறப்பதற்கு முன்பாக நம்மை பிறக்க வைக்கிறார். அரிகோண மாமலை, அயோத்தமத கங்கை, கங்கையிலே ஏழு தெய்வ கன்னிமார்கள் சிவனுக்கு பணி செய்ய நீராட போற நேரம் நாராயணன் அங்கே போய் ஒரு பண்டார வடிவத்திலிருந்து சோதனை செய்கிறார். தினந்தோறும் சிவனுக்கு பணி செய்கிற நீங்கள் இன்று ஒரு நாள் எனக்கு செய்யக்கூடாதா என்று கேட்கிறார். அக்கணத்திலே அந்த கன்னியர்கள் சொன்னார்கள், ஓட்டிலே இறந்து ஊர்மலியே தெரியும் ஆண்டிக்கே அல்லாது அரவணையில் துழுகின்ற காண்டிமனுக்கு கூட இந்த ஏவலை செய்ய மாட்டோம் என்றார். சிவனை தவிர வேறு யாரையும் பணிய மாட்டோம் என்ற உறுதிப்பாடு அந்த தெய்வ கன்னியரும் இல்லையே இருக்கிறது. இங்கு இருக்கிற சகோதரிகளை உங்கள் உள்ளத்திலே இருக்கிறதா? நாம தொட்ட கடவுளை தவிர இன்னொரு சாமியை கும்பிட மாட்டோங்கிற எண்ணம் இருக்குதா? பொதுவாகவே சொல்றோம், இந்துவா இருக்கிற நாங்க இனி எந்த வனத்துக்கும் போக மாட்டோங்கிற உறுதி இருக்கா? அப்படி இருந்தா கை தூக்குங்க பார்ப்போம். அப்படி ஐடியா இருக்கோ? எல்லாம் போலான்னு ஒரு ஐடியா இருக்கோ? இப்ப நீ கையை தூக்கல, சாமி தோப்பு பண்டாரம் சிவச்சந்திரம் முன்னால சத்தியம் பண்ணிருக்க. இனி எதுக்காவது அங்கங்க போல நினைச்ச சுவாக உனக்கும் சேர்த்துந்தான். ஆமா, இப்படி நிறைய பக்திமான நானும் பார்த்தேன். எப்போ பார்த்தாலும் குங்குமம் தான், நாமம் தான். ஒருத்தன் தண்ணியில் நினச்சிதான் நாமத்தை போடுவான். நிலைமை எங்கே? ஆனால் அப்படி போட்டுட்டு இருக்கிறவன் திடீர்னு பார்க்குற ஒரு நாள் எங்கேயோ சர்ச்சில் அசனம் வச்சான்னா மொதல் ஆளாக வந்தான் போயிருக்கான். நெத்தியில் நாமத்தை காணலை. ஏ, இங்கே இருக்கிற 16 கடா வெட்டியிருக்காங்க. ஒவ்வொரு பீஸ் இந்த தண்டியில் இருக்குங்க. அம்மன் இருக்கு மாப்பிள்ள. பீஸுக்காண்டி பீஸ் போன பயில நம்ம நாட்டில் நிறைய பேர் இருக்கா? அதான், 10 நாள் அகல தக்கல பள்ளியில போய் இருக்கான். அங்க இருக்க பிரியாணி, பிரியாணி அதுக்கு அவனு நல்ல கைப்புக்கு மாப்பிள்ள. ஆமா, சோத்துக்கும் பிரியாணிக்கும் மத மாறி போற பயிரோட வச்சு நம்ம நாட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இனி நம்ம கதையாடு. ஆமா, ஒரு கோயில்ல ஒவ்வொரு ஊர் இருந்தா ஒரு கோயில் இருக்கும். கோயில் இருந்தா குடன் இருப்போம், திருவிழா வைப்போம், அதுக்கு வரி போடுவோம். ஒழுங்கா வரி பண்ண கொடுக்க மாட்டான்.
இந்த பொறுப்படுத்த நாட்டாம பிச்சைக்காரனை விட கேவலமா அலைஞ்சிட்டு கையில ககசிட்டு ஏ சொன்னா அத வரிப்பணத்தை தரப்படாதா தாரம் தாரம் போ இல்ல திருவிழா ஆரம்பிச்சாச்சு வச்சு குடு புறவ தாரங்கோ வில்லுப்பாட்டு நடக்கும் வேற இந்த வரிப்பணத்தை தான் தாரமுடே இல்ல கொட முடிய போது வை வை தலைவர் கழகி வைத்து நல்ல குடு 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 வரமாட்டா சரி இவன் கோயிலுக்கு வருவான் சரி நீங்க போவீங்களா வில்லுப்பாட்டு நடக்காங்க ஆமா தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினி பாட ஆமா வில்லினி பாட தமரோட கலை மகளே தானந்த தாளத்தோடு தக்கத்தை தாளத்தோடு அண்ணன் நடக்கும் நம்ம அக்கா என்ன சிவா தெரியுமா என்ன இங்க கொண்டு குழாய கட்டி வச்சிருக்கான் சவுண்டு வான்னு அடிக்கு இந்த டிவியில என்னன்னே கேட்க மாட்டேங்குது ஆமா சவுண்டை குறைச்சின்னு சொல்ல மாட்டாருமே அந்த உயர பிடிச்சி பைய இழு இல்லை மக்கா அதை இழுத்து போடுறல அத்து போட்டு அந்த சவுண்டு கேட்கப்படாது ஏன்னா இவ வாணி ராணி பார்க்கலாம் ஆமா இடைஞ்செல்லாம் இருக்கும் அதுக்கு இடைஞ்சல் இருக்கப்படாதா எங்க போது பத்தியா இனி குடைக்கு வருவா பாரு சாமி கும்பிடுவா வருவா இருக்கிற பட்டுல ஒசந்த பட்டை தூக்கி நாலு கெட்டு கட்டிக்கிட்டு நட்டு நடுக்கு லொட்டு லொடுக்கு எல்லாம் தள்ளி தூக்கி போட்டுக்கிட்டு சாமிக்கு இருக்கோ இல்லையோ அவ்வளவு பேரும் போட்டுட்டு அவ மச்சனு இவா இவ மச்சனு அவ அவ மச்சனு இவா ஆக பாட எல்லா பொம்பளையும் உள்ளுக்குள்ள ஒரு பொறாமையோட பாக்கும் ஐயா உண்மைதான் பேசுவேன் நான் பொய்யே பேச மாட்டேன் ஐயா உரேஸ்வரி ஐயா உண்மைதானே அவர் ஆமாங்க மாட்டார் ஏன்னா குடும்பமே இங்கே இருக்கு அப்புறம் சுரண்டைக்கு போன முடியல உண்மாட்டா இனி கோயிலுக்கு போகிறோம் நாங்கள் வில்லுப்பாட்டா கேட்பாங்க சாமி கும்பிடுவோம் இப்படி கும்பிடும்போது ஒத்த கண்ணை போட்டு இவ அவ கழுத்தை பார்ப்போம் அவ ஒரு நீளமாக ஒரு சீன் போட்டுருவா இவ ஏ சண்டாளி இப்படி போட்டுக்கோ அவ இவ்வளோ பார்ப்பா ஐயோ கடவுளை இந்த பட்டு என்னமோ கொலரா இருக்கு கடவுளே ஆகப்பாட கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறதில்லை உண்மை தானே உண்மையை சொல்லுங்க இப்ப மட்டுங்க என்ன வாழதான் நல்லா இருக்கியோ சோமா இருக்கோ இது எத்தனை போகணும் அது கதை நடக்கு ஓகோ எல்லாம் நம்ம சிங்கையா மாதிரி ஒரு உத்தராட்சத்தை போட்டு அனுப்புனா அந்த பிரச்சனை உண்டா கிடையாது இனி நம்ம ஊர்ல பொம்பளைக்கும் உத்தராட்சத்தை போட்டு அனுப்பிடுங்க காவிய கட்டிடுங்க ஆமா கவலையே இல்லையா நீ இவனையும் ஓவாங்க அப்ப உன் பொண்டாட்டி கல்யாணத்தனைக்கும் உத்தராட்சத்தை போட்டு கவலையே இல்லை என்னடா சாமி தூப்பு சாமி இப்படி சொல்றானே நாட்டில் நடப்பதை சொல்லுகிற மனசுக்குள்ள இருக்கிறத சொல்ல என்னென்ன நடக்கிறதுங்களோ இவ்வளவு சொல்லி கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடுறமா சரி நம்ம வீட்டுக்காரன் வந்தானு பாக்குறா அவன் அப்பந்தான் மாப்பிள வந்திருக்கான் மச்சா வந்திருக்கான் சித்தப்ப வந்திருக்கான் சித்தி வந்திருக்காதே மாப்பிள்ளை போடும் மாப்பிள இங்க அம்மா உச்சி கொடையில இருப்பா அவன் அங்க உச்சியில நிற்பா ஆமா வாழ்க்கை எங்க போகுது அதுலயும் தமிழ்நாட்டுல போய் கேட்கவா வேணும் நம்ம ஒழுங்கா போனாலும் கிட்ட வந்து சாமி நமக்கே போக்கப்படல நிலைமை எங்க போகுதுதா இதுதான் சொன்னாரு காளி வெள்ளம் கப்பல் செய்து வைத்திடுங்க நம்பு மக்களே வாழ்க்கையின் வசந்தங்களை தேடி பிடிக்க வேண்டிய நேரம் இது அப்படியெல்லாம் சொல்லுகிறோம் வாழ்க்கையை எங்க கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம் காளி வெள்ளம் வருகிறடா ஒரு கப்பல் ஒண்ணு வச்சுக்கோங்கன்னு பகவான் சொன்னாரே அந்த நிலைமை எங்கே போகிறது பார்த்தீர்களா நீங்க போட்டோ எடுக்க நேரமா நீ செல்பி எடுக்கு இங்க செல்பி எடுக்கல நீ செல்பி எடுக்கு போயிட்டு வா போயிட்டு வாக்கா போயிட்டு நல்ல நல்ல ஐயா உண்டு நான் பாடும்போது மேலைக்கு அனுப்புங்க ஐயா அப்போதான் கொஞ்சம் கவனம் மாட்டு போய்கிட்டு இருப்போம் பேசும்போது எதுவும் மனசில் வச்சுக்கிறது இல்லை இங்கே வரும் உங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் எதையும் எழுதி வச்சுட்டு வர்றதில்லை எனக்கு தேவை நம் இந்து சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே இருக்கிறது அந்த நிலையை தடுத்து நிறுத்துவதற்குத்தான் குமரி மாவட்டத்தில் எழுந்த அற்புதமான சூரியன் ஐயா வைகுண்டர் அது இன்று உலகமெல்லாம் பரவிக்கொண்டிருக்கிறது மத மாற்றத்தை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது இருக்கு அங்க போனா கிடைக்குமோ உங்க போனா கிடைக்குமோ நேற்று வரைக்கும் இங்க பட்டினியா கிடந்தான் அங்க போனவன் நல்லா இருக்கும் கார் தான் வசதி தான் வீடு தான் நினைக்கிறியா
அவன் போறத நினைச்சு மனசுக்குள்ள எங்கரே வீங்கரே தவிக்கிறே, நம்மளும் போறாமன்னா பக்கத்து வீட்டுக்காரன் முறைக்கிறே. ஆனா உண்மை என்ன தெரியுமா? என்ன? நம்மை போய் உறந்த மதம் உலகத்திலே கிடையாது, கிடையாது. அதைத்தான் சொல்லுவேன். இந்த பிறப்பு யார் தந்த பிறப்பு? அன்னை கலைவாணி தாலாட்டிய பிறப்பு யார் தந்த பிறப்பு? ஏழு கன்னிமார்களும் ஒரே சிந்தனையில் இருக்கிறார்கள். அந்த சிந்தனை உனக்கு வேணும். யார் வேணாலும் வீட்டுக்குள்ள வரலாம், எதுக்கு வேணாலும் வீட்டுக்குள்ள வரலாம். ஆமா, காய்ச்சல் நோய் பிணிகள் வராத மனிதனே கிடையாது, கிடையாது. ஆமா, அப்ப சாமி நீங்க சொல்லலாமே நோயே வரப்படாதுன்னு. ஆமா, வரலாம். நோயே வராம வாழ முடியும். அதுக்கு என்ன வேணும்? ஒழுக்கம் வேணும். நம்ம எல்லாரும் ஒழுக்கமா இருக்கிறோமா சொல்லுங்க? ஒழுக்கமா இருக்கிறோமா? டைமுக்கு சாப்பிடுறோமா? கிடையாது. ஆமா, எண்ணெயில பொறிச்ச ரொட்டியை பிச்சு பிச்சு சாப்பிடுறோமா இல்லையா? சிக்கன் மட்டன் சாப்பிடாத ஆள் யாராவது இருந்தா கை தூக்குங்க பாப்போம். அசைவமே சாப்பிடாதவங்க பாத்தியா? நான் தோத்துட்டேன்னா? ஆமா, நீ தின்னா விக்கிக்கிடணும், அது வேற. எத்தா உண்மையை சொல்லுங்க. அப்ப அசைவம் சாப்பிடப்படாதுனே. ஆனா யாராவது எனக்கு சப்போர்ட்டா கை தூக்குனீங்களா? பொதுவா நீ ஒருத்தி தானே இருக்க, ஒன்ன கண்டு வச்சுக்கிட்டு நான் சிவகாசியை விட்டு தாண்ட முடியாது. ஆமா, என்ன ஐயா? ஏமா அழகா சொல்லு, சொல்லு, சொன்னத சொல்லிரு, சொல்லிடாட்டா. என்னையா? நீங்க சாப்பிடுங்கத்தா, நான் யாரையும் சாப்பிடாதீங்கன்னு சொல்லல. பொதுவா ஐயா சொல்லிருக்காரு, அவரு சொல்றாரு, ஊர்ந்து திரியும் உயிர் பிராணி யாதொன்றையும் சார்ந்து கெடாதே. அதனால மிருகங்களை சாப்பிடப்படாது. அவரு சொன்ன ஊர்ந்து பிரியன்னா பள்ளி பாச்சா, பள்ளி பாம்பு பாச்சாலும் ஊர்ந்து திரியும் ஐயா, அதை பிடிச்சி சாப்பிட மக்கான்னு சொன்னார். வேணாம் வேணாம், இந்த அசைவம் சைவம் வந்தாலே பாதி கூட்டம் எந்திரிச்சு வீட்டுக்கு போலாமான்னு ஐடியாவிலே இருக்கு. அதான். ஆமா, அங்க கை தட்டியாச்சு. சாப்பாட்டை கை வைக்கங்க. ஆமா, எதுல வேணாலும் கை வை, சாப்பாட்டுல கை வைக்க. நொறுங்கத்துனா 100 வயசு. பாத்தியா, நொறுங்கத்துனா 100 வயசா? ஆமா. ஓ, ஆட்டுக்கு பேரு கரும்பா? ஆமா. அது அங்க பூ எல்லாம் வச்சு போட்டிருக்கோம், அது களத்துல களத்துல நான் மாற போட்டு பித்தியெல்லாம். இப்ப நானும் ஆடுறான். ஆமா, கரும்பு. அது இந்த ஆட்டு ஆட்டுனா வெட்டிடுவான், நான் இப்படி ஆடுறேன்னு வை, அவரு வெட்டிடுவாரு. ஆக கழுத்துல மாலை விழுகிற எவனும் கவனமா வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு போ. ஐயா உண்டு ஐயா, மாலை கிடைக்குது, மரியாதை கிடைக்குது, குவார தூக்குனா அப்படியே விழுந்துருவேன். நிச்சயமாக ஆணவத்தால் ஓடாதே, ஆசை அது உங்களுக்கு கிடையவே செய்யாது. உண்மையா இல்லையா மக்களே? அப்ப இதை கொண்டு விட்டுருப்பான், அங்க சாமிக்கு படுவான். இனி வந்த மக்கள் கொஞ்சம் நேரமா அது இருக்கணுமேங்கிறதுக்காகத்தான் அவருக்கு கூத்து கனியான்னு வச்சிருப்போம். ஒரு நாலு ஒத்த முரசை வயிற்றுல வச்சு அடிப்பான், பாத்திருக்கீங்களா? ஆமா, வேற அந்த காலத்துல எதுவும் கிடையாது, கிடையாது. இப்படி மைக்கு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா உச்ச சாயல பாடுறவங்க காக்காச்சி மலை கடந்து, மலை கடந்து சுடையாண்டி ஓடி ஓடி வர ஏ சூரப்பாரி கடந்து கடந்து சுடையாண்டி ஆடி ஆடி வர
நம்ம ஆளு மைக் இல்லாம கரண்ட் இல்லாம பாடி சாமிய வர வச்சவன் தமிழன். அந்த தமிழுடைய கலாச்சாரம் இது. கூப்பிட்ட குரலுக்கு சாமி வந்துச்சுல்ல, நல்ல ஊர் சொல்லிச்சுல்ல. இன்னைக்கு இந்த கலாச்சாரம் இருக்கிறதா? அதுக்கு வச்சாலும் நாம போய் பார்க்கறோமா? ஆனா அதே பைபிள் தான், அதே குரான் தான், அவங்க அதே தான் படிக்கிறாங்க, எவ்வளவு கருத்தா இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஆளுக்கு புதுசு புதுசா என்னைக்கு இதே தான் ஆகும். ஒரு மாற்றம் இருக்காதா? பழக்கு மாற்றம் தான். கனியானுக்கு பதில் என்ன டிஸ்கோவா ஆட முடியும்? அதாவே இப்ப கரகாட்டம் அப்படிதான் ஆகி போச்சு. முன்னால ஒரு பேண்ட் சட்டை எல்லாம் போட்டு வந்தாங்க, இப்ப பேண்டிங் காண்டெல்லாம் ஒண்ணிங்கன்னு ஒரு எல்லாம் போயிட்டு ஒரு குட்டை பாவாட மட்டும் தான். அதையும் இப்படி போட்டு வீணு சுத்துறது எங்க போயிறது? நாடு கலாச்சாரம் மாறி போச்சு, இப்போ அப்படி போய் போச்சு. அதனால தான் எங்கேயாவது கிருபந்த வரார் இப்படி சொல்லுவாரா? இல்லை சொல்லுங்க, இல்லை சுகிசிவா இப்படி சொல்லுவாரா? அவங்க உயர்வான இடத்துலேருந்து அந்த செந்தமல்லி அப்படி போயிட்டு போ. ஆனால் நம்ம காமாட்சிக்கு மீனாட்சிக்கும் நான் சொல்லித்தானே தெரிய வேண்டிய, உன்னை இப்படி தானே கொண்டு வர வேண்டி இருக்குது. ஆகே நீ என்ன நினைக்கிறாயோ அதை அடைவார். அந்த ஏழு தெய்வகன்னியரும் அதுபோல உறுதியாக இருந்ததுனால் அந்த இடத்திலே அவர்கள் நீராடுகிறார்கள். நீராடுகிற நேரம்
ஒரு ஏழு பெண்கள் நீராடுகிற நேரத்திலே நாராயணன் அங்கே சோதித்து ஏழு பேருக்கும் அக்னியாக நின்று ஏழு குழந்தைகளை கொடுக்கிறார். குழந்தைகளை பெற்று பெற்ற தாய்மார்கள் குழந்தையின் முகத்தை கூட பார்க்காது அப்படியே ஓடி போகிறார்கள். தவம் இருக்க நாராயணன் முறையாக நம்மை ஏற்க வேண்டும் என்று அவர்கள் தவம் இருக்க போற நேரத்திலே நாராயணன் ஏழு பிள்ளைகளையும் போட்டு வளர்க்கிறார். பால் கொடுக்கணுமே, ஆமா பால் வேணுமே, வேணுமே தேவேந்திரனுடைய காமதேனவை அழைத்து பால் கொடுத்தார், பசுப்பால் கொடுத்து வளர்த்தார். முதல்ல கொடுத்ததும் அதுதான், அதான் ஐயா இன்னைக்கு கிடைச்சதும் அதுதான், இனி எண்ணிக்கும் அதுதான். விதி முன்னாலெல்லாம் தாய்மார் குழந்தை பார்த்தா மூணு வருஷம் ஆறு வயசு வரைக்கும் பால் கொடுத்தாங்க. கொடுப்பா கொடுப்பா ஒட்டனத்த மாட்டார எத்தனை வயசு வரைக்கும் குடிச்சிரு? ஆமா பாரு 15 வருஷம் குடிச்சிருக்காரு, தாராள மனசு. ஆனா இப்பெல்லாம் மூணு நாள் கூட கொடுக்கறது கொடுக்க மாட்டா, கொடுக்க மாட்டா. ஏடி பால் கொடு, நீர் குடம், நீர் குடம். அவர் எங்க கொடுப்பாரு? கல்யாணம் பண்ணி மூணு வருஷத்துக்குள்ள ரெண்டு பிள்ளையும் பத்தி அழகெல்லாம் போச்சு, போச்சுடா போயிடுதா, நினப்பு போச்சு. குழந்தைக்கு பால் கொடுக்கறது இல்ல, குழந்தைக்கு தாலாட்டு கிடையாது. யாராவது செய்யறாங்களா? முன்னாடிலாம் தாலாட்டுவா, எஸ் நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரம் சொல்ற கதை, இசைக்கு கதை, முத்தாரமங்கை, அது எந்த கதையா இருந்தாலும் தாலாட்டு வச்சிருப்பான். ஏன் நாம பிறக்கிற பிள்ளைக்கு அதை சொல்லி தாலாட்டணும்னு சொல்லி நம்ம ஆள் தாலாட்டோ சனியன சத்தமரையா, அவ்வளவுதான். இனி என் முட்டுக்காரி தாலாட்டினா பாரு ஒரு டைம்ல எப்படி பையன் பயந்துருப்பானே. அவ அப்படி என் மொவா தாலாட்டினா பாரு, நாய்க்குட்டி கூட்டம் ஊர்ல உள்ள 10 நாய் என் வீட்டுல வந்து கிடக்கு. ஏட்டி நாய் கிடக்க என்ன 11 நாய் நான் தான் தாலாட்டு எப்படி அப்படியா? ஆமா எங்க அப்ப நாராயணனுடைய பிள்ளைங்க தாலாட்டான். இப்ப அதுக்கு தொந்தரவே இல்லை. தாய் சேலையில் தாலாட்டு தொட்டில் கட்டி, அல்லன்னா தாய் மாமன் வேட்டில தொட்டில் கட்டுறோம். இப்ப எதுவுமே கிடையாது, டப்பா டப்பால போட்டு இப்படி ஒரு ஆட்டு, அது டிங்கி 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 டிங்கின்னு ஆடும். இதுக்கு தாலாட்டு எப்படி? டிவி பாடும், டிவி ஆன் பண்ணி விடும், தொட்டில் அங்கிட்டு போட்டுக்கிட்டு இவ பாட்டுக்கு போயிடுவான். அங்க டிவில என்ன பாட்டு பாடுது? மனசுக்கு உன்னுடைய நாடி நரம்புகளை பிடித்து பார்த்து வந்திருக்கிறேன். ஒவ்வொரு தமிழன் அப்படித்தானே கிடக்கிறான். ஆமா தமிழுடைய நிலை அப்படித்தானே. தமிழின தலைவர்கள் யாரேனும் இந்த நாட்டிலே உண்டா? ஒரே ஒரு தமிழன் இருந்தார், ஆண்டார். உலகத்தில் தமிழர்களை உய்யார சிம்மாசனத்திலே அமர்த்து விட்டு சென்றான். அவன் சாதாரண தமிழர் பழனி, நீ தள்ளிக்க பழனி முகத்தை நான் பார்க்கிட்டு நீ நேரம் பார்த்து தள்ளி. யார் அந்த தமிழன்? இதோ நம்ம கருகாமையில் இருக்கிற விருதுநகர் தந்த சிங்கம் பெருந்தலைவர் காமராஜர். எவ்வளவு சிறப்பை தந்தார், எவ்வளவு சிறப்பை தந்தார். ஒரு குழந்தை படிக்கவில்லை என்றவுடன் உள்ளுணர்வு ஏற்பட்டது, ஐயோ படிப்பின் அருமை எனக்கல்லவா தெரியும், அதை கொண்டு வரணும் சொல்லி மாடு மேய்க்கிற நிலைக்கு என் தமிழகத்து சிறுவன் போவாரா? 12,000 பள்ளிக்கூடங்களை திறந்து வைத்து மதிய உணவு திட்டத்தை கொடுத்து கஞ்சியை ஊற்றி கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் பிறந்தனார். ஆனா இன்னைக்கு
30,000 மதுக்கடைகளை திறந்து வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு கல்வியாவது கருணாதியாவது அவ்வளவு வெறும் டாஸ்மார்க்க போய் கிடக்கல. எங்க ஊர் பக்கத்தில் ஒரு டாஸ்மார்க், அதில் எங்க ஊர் பக்கத்தில் ஏடு வாசிப்பில் சிங்கம் கரெக்டாக 11:50 சம்மணம் போட்டு வேப்ப மரத்திலேயே தவம் கிடக்கார். எப்போ கடை திறக்கும்டான்ட்டு இப்படி இருக்கிற நாட்டில் எங்கையா விட்டு கொடுத்து வாழுது. விட்டு கொடுத்தா விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து வாழுதுன்னா ஒரு குவாட்டர் வாங்கி ஆளுக்கு போதே விட்டு விட்டு கொடுக்கணும். அதுதான் குடும்பத்துக்குள்ள விட்டு கொடுத்து வாழணும். ஓ புருஷன் பொண்டாட்டிக்கு விட்டு கொடுக்கணும், பொண்டாட்டி புருஷனுக்கு விட்டு கொடுக்கணும், ரெண்டு விட்டு கொடுத்து வாழ்க்கா. நிலைமை எங்க போது பாருங்களா, வாழ்க்கையின் மாற்றங்களை உணர்ந்து கொள்ளுங்கள் என் மக்களே. நம்முடைய சமுதாயம் இப்படி இன்னைக்கு தமிழர்கள பெருந்தலைவருக்கு போய் ஒரு தலைவனையும் காணல, தேடி பிடிக்கும் எல்லா இறக்குமதியாதனம் தான் வந்திருக்கா, தவிர இங்க இருக்கிறவரை காணல. இல்ல இல்ல, நம்ம டிவிக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் கிரைண்டருக்கும் மிக்சிக்கும் ஸ்கூட்டருக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிற எச்சக்கலை ஆகி கிடக்கிறோம். நிலை எங்கே போகிறது? அதான் ஐயா சொல்லிக்கிட்டா இருக்கிறாரு, மக்கா நாட்டில் ராசாக்கள் பாவிகளாய் போவார்கள். இந்த நிலைப்பாடு இருப்பதனால்தான் அந்த 7 தெய்வ குழந்தைகளையும் நாராயணன் மடியிலே போட்டு வளர்த்தும். யாராவது ஒரு பெண் வளர்த்தால் தானே நல்லா இருக்கும். ஆமா, பிள்ளைங்களை யார் வளர்த்தா நல்லா இருக்கும்? ஒரு அம்மா வளர்க்கணும். அம்மா பிள்ளைங்களை யார் வளர்த்தா நல்லா இருக்கும்? கொஞ்சம் கெயின் வச்சு அப்படி அலற வை. அப்படி வை, சும்மா வைங்க. எதுக்கு இந்த வயசானாலெல்லாம் கொண்டு முன்னால வைக்கிறீ? ஆதார மக்களே, சொல்றது சரியா கேளுங்க. எப்படி இருந்தாலும் பிள்ளைய யார் வளர்த்தா நல்லா இருக்கும்? சத்தமா சொல்லுங்க. யாரு? இன்னும் சத்தமா யாரு? நல்லா வளப்பா. என்ன என்னம்மா? நாயும் நாயின் அறிஞ்சி அந்த வளர்க்கணும். ஆனா உண்மைதான், அங்க பாரு மடியில போட்டு எப்படி வளர்க்க. ஆமா, அவனுக்கு மீச முளைச்சவன எப்படி மடியில கிடப்பான்? இதே அம்மா சொல்லுவார்த்த கேப்பான். தாய் வளர்த்தாதான் பிள்ளை நல்லா இருக்கும். ஆனா தாய் எப்படி வளர்க்கணும்? தாய் கண்டிச்சு வளர்க்கணும், தகப்ப அணைச்சு வளர்க்கணும், அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கும். அதான் ஐயா, உண்மையிலேயே தாய் கண்டிச்சு வளர்க்க. ஏதாவது ஒரு தப்பு வந்தா கூட பெத்தவ சும்மா சாத்திரான், பெத்தவ அடிச்சா எந்த வகையிலும் புள்ள கெட்டு போகவே செய்யாது, மறுபடியும் அவகிட்ட தான் வரும். அந்த குழந்தை திரிந்து வாழும். தகப்பன் எதுக்கெடுத்தாலும் அன்பால் அரவணைத்து கொண்டு போனால் அந்த பிள்ளைகளுக்கு ஹீரோவே தன் தகப்பனாகத்தான் இருப்போம். அதிலும் குறிப்பா பொம்பளை பிள்ளைய ஒரு தகப்பே அந்நியமா அன்பு பாராட்டி வளர்த்தான்னா அவ வாழ்க்கையில ஒருபோதும் தவறு செய்ய மாட்டாள். அதே என்ன, அவ கண்ணுக்கு தகப்பன் தான் ஹீரோவா தெரியும். ஆனா இப்ப அப்படியே நடக்கு, தகப்ப 2 முட்டை வாங்கி செல்ல மாட்டோம். இன்ன மக்களே அம்மகாரி 2 முட்டை வச்சு கொடுத்துருவான். தப்பு செஞ்சா தண்டிக்கணும். ஆமா, தண்டிக்க மாட்டான். நெருங்க உங்க பையன் சொன்னா கேட்க மாட்டாங்க. நெருங்க பைய படிக்க மாட்டாங்க. நெருங்க பைய கடைக்கு போக மாட்டாங்க. இப்படி ஒரு அம்மா குறை சொல்லுவான்னு வை, உடனே அம்மாவை மாத்து. ஒரு நல்ல அம்மாவை பாரு. அது என்ன சிவகாசி பட்டாசா? வேற ஒண்ணு பொக்குடியா போச்சுன்னா அடுத்த ஒண்ணு வாங்கி வச்சு கொடுத்து நல்லமா பார்க்க வேண்டியதுனே. இந்த ஆளு எப்ப எப்பன்னுதான் இருப்பாரு உங்களுக்கு. நிலைமைய பாரு, நீ வேற வீடியோவில் எடுத்துக்கிட்டு இருக்கியப்பா. ஏத்தா என்னைக்குமே அப்படி அன்ப பாராட்டாதே, கண்டிஷனா வளர்க்கணும். ஆமா, அந்த அம்மாவுக்கெல்லாம் சொல்லி வளருங்க, இனிமேல் பிள்ளைங்களை பக்குவமா வளருங்க. அப்படி வளர்க்கணும் யார் வேணும்? ஒரு அம்மா வேணும். அம்மா வேணுமே. இந்த 7 பிள்ளைகளுக்கு நாராயணன் யாரை கூப்பிட்டு கொடுத்தான் தெரியுமா? ஆங்கார ஓங்கார சக்தியாக உயர்ந்திருக்கிற அந்த ஆயுதரா சக்தியின் மறுபடியாக உலகத்திலே வந்து வைத்தாளே அந்த ஓகாளி என்ற வேலைக்காரி. ஓகாளி என்ற வேலைக்காரி. அகாரி தாய் நீ ஓடி வாடி அம்மா, ஓடி வாடி அம்மா. அகாரி தாய் நீ ஓடி வாடி அம்மா, ஓடி வாடி அம்மா.
என் அன்பு மக்களே, அன்னை பத்ரகாளி அழைத்து அவள் கையிலே கொடுத்தார் ஏழு பிள்ளைகளை.
ஒன்று கூட குறையாமல் வளர்த்துக்கொள் என்று சொன்னார். அவள் ஏற்கனவே தக்கனுடைய தலையெறுப்பதற்கு ஏழு பிள்ளை வேண்டும் என்று தவம் இருந்தவள். அவள் கையிலே பிள்ளை கிடைத்தவுடன் தக்கனை போருடைய தகர்க்குவதற்கு நமக்கு குழந்தை கிடைத்தது என்று சொல்லி ஏழையும் பக்குவ வயதிலே தக்கனுடைய தலையெறுக்க பயன்படுத்தினாள். நாரதனை அழைத்து பெண்பார்க்க சொன்னாள். பருவ வயதிலே தேவகுல மன்னனாம் நிருபத மன்னனுடைய ஏழு பெண்களை மனமுடித்துக் கொடுத்து இந்த பூமியிலே பெற்று பெருகி வாழ்ந்த அந்த தேவகுல சான்றோர்கள் வேறு யாரும் அல்ல, இதே சிவகாசி இருக்கிற நீங்களே அந்த நல்ல பிள்ளைகள். நீ ஆதாமுக்கு ஏவாளுக்கும் பிறந்தவல்ல, இல்ல நீ எலும்பிலே வந்தவள் அல்ல, கிடையாது நாராயணனின் நரம்பிலே வந்தவள் என்பதை உணர்ந்து கொள். அப்பா அப்ப எப்படி இருக்கணும் நம்ம வளர்த்த பிள்ளைல, எப்படி இருக்கணும்? ஆமா, எங்கே கும்மி போடுவதற்கு குழந்தைகள் தயாராக இருந்தார்களாமே, அவர்களை இந்த மேடைக்கு வர சொல்லுங்கள் பார்க்கலாம். வாங்கம்மா வாங்க, நேரம் ஆகுது, சீக்கிரம் வாங்க. ஒரு பெருசு ஒரு சின்னது, ஒரு பெருசு ஒரு சின்னது, அப்படி கரெக்டாக இருந்ததுங்க பார்க்கலாம். இந்த ஜாயிண்டத்துக்கு அங்கே தள்ளிவை, அந்த மூலையில் கொஞ்சம் தள்ளிவை, என்ன பண்ணுங்க. நல்லா வட்டமாக இருக்குங்க, இன்னும் கொஞ்சம் வட்டமாக இருக்கலாமே, கொஞ்சம் விடுங்க. நீங்க சும்மா இருக்கப்படாது, நீங்களும் கை தட்டலாம், சரியா? இப்பவே தட்டி ஓச்சிட்டு போயிடப்படாது. தன்னாதீனந்தன்னானே தனத்தான தந்தனே தன்னானே, தன்னன்னாதீனந்தன்னானே தனத்தான தந்தனே தன்னானே, அம்மா அங்கு நிஷ்டமும் தீரும் நாள் பாருங்கம்மா, பாருங்கம்மா அங்கு நிஷ்டமும் தீரும் நாள் பாருங்கம்மா, பக்தியுடன் வந்து பணிந்தவருக்குமா, பக்தியுடன் வந்து பணிந்த பேருக்கு அம்மா
பூதங்களும் உள்ளடக்கி அஞ்சு குணங்களும் தான் நடக்க முகமாயிருக்க கொண்ட கருத்தில் கூறியதான் இருக்கு ஒரு முகமாயிருக்க கொண்ட கருத்தில் கூறியதான் இருக்கு கருட வாகன ஊசலம் அம்மைய கருத்த மாறத பாருங்கம்மா கருட வாகன ஊசலம் அம்மைய கருத்த மாறத பாருங்கம்மா குதிரையிலே அந்த பள்ளி கொண்ட நதம் மாறம்மா மறுமலை குதிரையிலே அந்த பள்ளி கொண்ட நதம் மாறம்மா அந்த வில்லும் அவர் கையில் நீ இந்த வம்பு கலியுகமை பரம்மா வில்லும் அவர் கையில் நீ இந்த வம்பு கலியுகமை பரம்மா ஐயா வெட்டைக்கு சென்று வாரமா அவன் நட்ட நடுத்து பிக்க பரம்மா வெட்டைக்கு சென்று வாரமா அவன் நட்ட நடுத்து பிக்க பரம்மா தம்பி நாய் தானம் வந்து அண்ணன் அளப்பட வாங்கம்மா இளம் நாய் தானம் வந்து அண்ணன் மனப்பட வாங்கம்மா சாதிகளை எல்லாம் தான் அழித்து நல்ல நிதியுடன் நம்மை வாழ வைக்க சாதிகளை எல்லாம் தான் அழித்து நல்ல நிதியுடன் நம்மை வாழ வைக்க அண்ணவ நாரண வைகுண்டரம் திருப்பேரி மாறத பாருங்கம்மா அண்ணவ நாரண வைகுண்டரம் திருப்பேரி மாறத பாருங்கம்மா பெரும் திருநாளும் பாருங்கம்மா நம்ம ஜனத்து பதி வாருங்கம்மா பெரும் திருநாளும் பாருங்கம்மா நம்ம ஜனத்து பதி வாருங்கம்மா அழும் திருநாள பாருங்கம்மா நம்ம நாரண சமய வேண்டுங்கம்மா கைதட்டும் நேரமோ கன்னிமைக்கும் நேரமோ கரியெல்லாம் சிவனே நோடிக்கும் முன்னே கல்லே துமா என்று நீ வருந்தாயே சிவனே அடங்காத கலியை நான் அடிக்கவே வந்ததாலே அழுக்குமே வத்த ராஜே சிவனே எல்லார் முகமும் தெரியுதாப்பா இந்த பக்கம் ஒரு பண்ணுவாங்க மக்களே இந்த பக்கம் அப்படி எல்லாரும் முகத்தையும் தெரியுமா நீ முன்னுக்கா ஏடு 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 நல்லா ஏடு கை தட்டுங்க பொறாமைய பார்க்காதீங்க நல்லா சரிங்க அப்படியே கிளம்புங்க பார்க்கலாம் ஐயா நல்லாவே அடிக்கலையா அது முதல்ல சொல்லிக்கண்டாமா முழுசுமா விட்டுக்கிட்டா சொல்ல முடியும் ஆமாம் இல்லையா இது அவரு சொன்ன மாதிரிலாம் இருக்கு அம்மையை மாற்றுங்கன்னு சொன்ன கதையாக இருக்கு அடிக்கணும் ஒரு வட்டம் போட்டுக்குங்க அதான் பார்ப்போம்
நானும் ஒரு வித்தியாசமான பாட்டு தான் பாட போறேன். எப்படி கும்மி அடிக்க பாடுவோம் ஓகேவா? ஐயா உண்டு சிங்கு தாளத்தோட. ஊருக்குள்ளே ஒரு போலை காண்ணாட்டி குடியிருந்த நம்மளையா வராரே வராரே கடமையிலே தவறாறு கருத்துடனே வழி நடக்கும் கடம்பங்கோணம் பதியிலிருந்து வராரே வராரே வடக்காக பதியம் இந்த வைகுண்டர் வராரே நெய்வுந்தர் வரமழிக்க வராரே சுவாமி பாப்பு பதி திருநாளை துவக்கிடமே வராரே கடம்பம் போன ஊருக்குள்ளே ஒரு போலை காண்ணாட்டி குடியிருந்த நம்மளையா வராரே வராரே கோடி வருஷ பெற்ற மக்கள் வராரே வராரே கொடி பதியை தான் வணங்கி போக்கும் பதி தான் நோக்கி கல்லடையாய் நீவரமாய் வராரே வராரே ஆண்டு தோறும் ஒன்று முறையும் உர்வலமாய் வராரே வணிக்கை மெய்காசி அழகு புதன் வராரே அன்பரெல்லாம் வணங்கிடமே அற்புதமாய் வராரே கடம்பம் போல ஊருக்குள்ளே ஒரு தோலை தான் நாட்டி குடியிருந்த நம்மளையா வராரே வராரே நடந்து வரும் மக்களுக்கு கருமங்கள் செய்தாரே தாம்பங்குளோ மக்கள் எல்லாம் பாதை அத்திரை அன்பருக்கு பரிவோடு தருமங்கள் செய்தாரே செய்தாரே மனக்குடியில் பலம் கொடுத்து வாராரே வாராரே நல்ல பவுசு கொண்டு சாம்போரை காத்தாரே காத்தாரே கருணையுடன் கப்பாரே கடம்பம் போல ஊருக்குள்ளே ஒரு போலை காணாட்டி குடியிருந்த நம்மளையா வராரே வராரே சமபந்தி தானருந்தி வராரே வராரே அச்சமில்லா சான்றோர்கள் அன்புடனே வாழுகின்ற அஞ்சு கிராமம் தங்கடந்து வராரே வராரே லட்சுமி உறங்கடந்து வராரே வராரே வாரியூர் தங்கடந்து வராரே வராரே சந்தித்திலே வளமுடனே வரா
கடம்பம் போல ஊருக்குள்ளே குரு தோலை கால் நாட்டி குடியிருந்த நம்மளையா வாராரே வாராரே பெருமையோடு அன்னதனம் செய்தாரே சந்தோரே தாரம் ஊர் கலந்து ஒற்றையடி ஊர் வந்து அருஷிக்கும் அரசம்பதி வாராரே வாராரே பெரும்பாட்டூர் ஊருக்குள்ளே வாராரே வாராரே சாமி போட்டு பதியிலே வாராரே வாராரே சித்தயுகம் போட வைத்த சுவாமி பதி வராரே கடம்பம் போல ஊருக்குள்ளே குரு தோலை கால் நாட்டி குடியிருந்த நம்மளையா வராரே 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 வாங்க வாங்க இப்படி டெய்லி கும்மி அடிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது வாங்க வாங்க உத்தர வாங்க உத்தர வாங்க ஒருத்தரும் கீழே போல அதுக்குதான் போட்டா எடுக்கமா நாங்க எடுக்க மாட்டோமா நீங்களும் கும்மிடிக்க வந்திருக்கலாம்ல போட்டா எடுத்துருப்பாமே நேரம் இல்லை மக்களே அதனால வேகமா போயிட்டு இருக்கு இருந்தாலும் கும்மி போட்டு குறவையிட்ட என் சகோதரிகளுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு ஆன்மீகம் என்பது ஒரு பக்தி என்பது மக்களோடு வரணும் அப்பதான் சிறப்படைய முடியும் ஆமா நம்ம இவ்வளவு நாள் அப்படி இருக்கல ஐயா கொண்டு வந்ததே ஏழை குல சார்ந்தோர்க்காய் எழுந்து வந்த நாயகம் கோழை களி குறும்படக்க வந்த அற்புத இறைவன் அந்த மக்களாக்கும் நீங்கள் அவன் பெற்ற பிள்ளைகள் உங்களுக்கு சோதனையானால் விடுவானா உங்களை புதுப்பாதையில போகவிட மாட்டான்னு அடிச்சா விடுவானா நாராயணன் விடுவானா திருவிதாங்கூர் மன்னனுக்கே புத்தி சொல்லி கேட்கலையே அவன் சொன்னா உனக்கு நான் ஆறுகால பூஜை வேணும் செய்யறேன் இதுக்கு பணம் வேணும் நான் எங்க போவேன் இவர்களை அடித்து வாங்க வரிப்பணத்தில் தானே உனக்கு ஆறுகால பூஜை செய்தேன் அப்பா கேட்டார் நான் உங்ககிட்ட கேட்டேனாடா அப்படின்னு அப்ப நான் ஒண்ணும் தந்தவும் இல்லையா அதெல்லாம் நீ சாப்பிடலையான்னு அனந்த பத்மநாபன் தலையை கையில வச்சு படுத்து கிடக்குறேன் ஆமா அவர் எப்படி எடுத்து சாப்பிடுவார் அவர் சொன்னார் நான் தான் கையை தலையில வச்சு படுத்துருக்கேன்னு நான் எப்படி எடுத்து சாப்பிட்டேன் நீ படைச்ச பிராமண நம்பர்களுக்கு நீ கொடுத்த எனக்கா கொடுத்த இல்ல இல்லையா நைவேத்தியம் பண்றா ஆமா என்னென்னமோ பண்றாங்க அவளாம் அவங்க தானே சாப்பிட்றா ஆமா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பொதுவா நம்ம கோயில் எல்லாம் அரசாங்கத்து கையில இருக்கு அப்படிதானே ஐயா ஆமா பள்ளிவாசல்லாம் முகமதிய வக்பாரியத்திலேயே இருந்துகிட்டு இருக்கும் சர்ச் எல்லாம் கிறிஸ்தவ டயோசிசன் கையிலே இருக்கு அதுல என்னதான் வருமானம் வந்தாலும் அவங்களுக்கு தான் முஸ்லீமுக்கு எவ்வளவு வருமானம் வந்தாலும் அவங்களுக்கு தான் ஆனா நம்ம கோயில கொண்டு போடுற பைசா எல்லாம் யாருக்கு நம்ம கவர்மெண்ட்டுக்கு சொல்லுங்க அத்தா உண்டியில கண்ட பழத்தை உடனே பொட்டு பொட்டுன்னு போட்டுருவியே அந்த உண்டியில உள்ள பணம் யாரு கொண்டு போறா இந்துக்களுக்கா வருது இல்ல இல்ல இந்து மக்களுக்கா வருது சொல்லுங்க அத்தா வருது இனிமேல் எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க உண்டியில பக்கம் போயிடவே பண்ண ஆமா உண்டியில மறந்துருங்க உண்மையா உண்டியில பணம் எடுத்து இந்துக்காரங்க கொடுத்தான் திருப்பதியில ஒரு நாளைக்கு 2.5 கோடியா பழனிமலையில ஒரு நாளைக்கு 1,00,000 கணக்கு திருச்செந்தூர்ல அந்த மாதிரி இப்படி இந்து கோயில் வருமானம் இந்தியாவில் உள்ள கோயில்ல உள்ள வருமானம் அத்தனையும் ஒட்டுமொத்தமா சேர்ந்துனவை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு நாள் கொடுத்தாலே இந்துக்கள் அனைவரும் உலகத்திலே உயர்ந்தவர்களாக மாறிவிடுவோம் திருப்பதி சுத்தி மெடிக்கல் காலேஜ் வச்சு இந்து மக்களுக்கு இலவச கல்வி கொடுத்தாலே போதும் அவ்வளவு பேரும் டாக்டர் ஆயிரும் ஆனா நம்மால் அழகா கொடுப்பேன்
நீ எவ்வளவுதான் ஏழுமலையில போய் கொடுத்துட்டு வந்தாலும் அங்க ஒரு லட்டு கிடைக்கும், ஆமா ஒரு பொங்கல் கிடைக்கும். அவர் பரவாயில்ல ஆந்திரா, ஆனா தமிழ்நாட்டில் பாருங்க, நீ விரதம் இருந்து பழனிக்கு போவ, திருச்செந்தூருக்கு போவ, ஆனா உனக்கு என்ன தருவா? என்ன? பஞ்சாமிரதம். இங்கிருந்து 41 நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு போவ, அங்க கொண்டு பைசா போடுவ, அங்க உனக்கு என்ன தருவா? என்ன என்னையா என்ன தருவா? அரவண. அதான் இத கையில விட்ட நக்கதான் முடியும். திட்டம் போட்டு செய்யறாங்க. நீ லட்சக்கணக்கில் பணத்தை போடு, நான் கையில ஊத்துவேன், நீ நக்கிக்கிட்டு போ. தமிழ்நாட்டில் விளையாட்டுக்கு இல்ல, உண்மையை சொல்றேன். இந்துக்கார எவ்வளவு போட்டாலும் கடைசியில இது என் மனதிலே எழுந்த ஒரு வேகம். இந்து ஆலயங்களுடைய வருமானம் அனைத்தும் இந்து மக்களுக்கே சேர வேண்டும் என்று சொல். யார் வாதாடுகிறார்கள், யார் போராடுகிறார்கள்? யோசிப்பார். பகுத்தறிவு, நம்ம நாட்டில் பகுத்தறிவுன்னு ஒண்ணு வருது, எங்க போகுதுன்னே தெரியல. ஏன் நம்ம மாலை போட்டு கும்பிட்டோம்னு சொல்லுவான், கல்ல கும்பிடுறான், அது பேசுமா, அது பார்க்குமா, அது நடக்குமா, அது இருக்குமா, அது கிடக்குமா, அது பேசிடுவான், அப்படி கேட்பான். ஆனா அவன் செத்து போறான், அவனுக்கு கல்லுல சிலைய வச்சு அதுக்கு மாலையை போட்டு கும்பிடுறான், அது நடக்குமா, அது பேசுமா, அது கிடக்குமா? இருக்கிறவன் சரியா இருந்தா என் தமிழகத்து இந்து சமுதாயமே ஒரே அணியில் திரண்டுவான். நீ என்ன சாதியாக தேவராயிரு, பல்லனாயிரு, பறையனாயிரு, கவுண்டனாயிரு, எவரான இரு, ஆனால் இந்துவாக இரு. அதுதான் எனக்கு வேண்டும். உன் சாதிக்கட்டை தூக்கி உன்னுடைய வாழ்க்கையிலே வைத்துக் கொள், ஆனால் மதத்துக்குள்ளே உன் சாதியை தூக்கி தூர போடு. மீனாட்சி அம்மன் கோயில்ல மதுரையில வந்து, ஆமா பகுத்தறிவு கொள்வ நடத்த போறோம், கடவுள் இல்லை என்று நடத்த போறோம் சொல்லக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் சொன்னார், வந்துகிட்டு திரும்பி போயிடல பாப்பண்ணா, அப்படியே வாழமடைக்கிட்டு போயிட்டான். ஆனா இப்ப பாருங்க, எவனை பார்த்தாலும் நான் யாரும் இல்லை, ஒரு ஒன்னு அறிஞ்சு தெரியுது. இந்த என்ன மீனாட்சி கோயில இடிங்க, காமாட்சி கோயில இடிங்க, இது அவரு கட்டின மாதிரி. ஆமா, இனி அவன் புதுசா கட்டி கொடுக்க போறானா? இடிச்சு கட்டு. அவன் ஒருத்த பக்கம், இன்னொருத்தர் அலைஞ்சு தெரியாரு. ஆமா, அவர் அவர் அழகா பேசுவார். தம்பிகளே, 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 இந்த கோயில்கள் எல்லாம் அவருக்கு ஒரே பேரி சிக்கல். எதுக்கெடுத்தா நாளைக்கு தெளிந்து பேசுவார். ராம எங்க இருக்கா? பார்வதி பாண்டசிரிக்கு எல்லாம் நம்ம அம்மையா பேசுவான். அவ்வளவு பயல்களும் வேற மதத்தில் இருக்க பயலை பார்த்துக்காங்க, ஆனா பேர் மட்டும் தமிழ்ல இந்து பேரா வச்சிருப்பாங்க. என்ன நம்ம தான் நக்கிட்டு போற ஆளாச்சே, அதானே? கோடிய போட்டாலும் பஞ்சாமிரத்தை நக்கிரகம் பெரியதான நம்ம. அதனாலதான் எங்க ஐயா நக்கிறதுக்கு ஒண்ணுமே தந்தாருல. ஆமா, கொஞ்சம் மண்ணை கையில தந்தாரு, வச்சுக்கா, நீ நக்கவும் முடியாது, விற்க முடியாது, அள்ளி வாயில போட்டுக்கா. ஆமா, கடைசி வரைக்கும் இந்த ஒண்ணுக்கு மண்ணு தம்டா சாசம், வேற எதுவும் எனக்கு சதம் இல்லடா அன்னு சொல்லி ஒருத்தனை பிடிச்சி தொட்டு திருநாமம் கொடுத்தாரு. நீ என்று சொல்ல ஆள் காட்டுகிறார், நான் என்று சொல்ல பெறுகிறார். இரண்டிலும் திருநாமத்தை எடுத்து, வெள்ளை நாமத்தை எடுத்து, இன்று முதல் நீயும் நானும் மனதிலே களங்கம் கபடம் இல்லாத வெள்ளை உள்ளத்துக்கு சொந்தமாக இருக்கிறோம் என்று சொல்லி சொல்லி நம்மிடம் இருக்கிற ஆணவம், கண்மம், மாயை இந்த மூன்றையும் அகற்றி இன்று முதல் நாம் ஒன்றாரம் என்று சொல்லி ஒருவனுடைய நெற்றி சூழ்மனையை தொட்டு திருநாமம் வைக்க என்ன பெண் நாராயணம் சொல்ல? ஐயா, அதுதான் நம்முடைய வழி. என் மக்களே, இப்ப கைத்தட்டினா போதாது, சூடு சொரணெல்லாம் இருக்கணும். நான் இந்த வேகத்துக்கு தான் அப்பவே பைய பைய ஆப்பு வச்சேன். சோம் இல்லையோ, கால் வீங்கி இருக்கோ, உங்கெல்லாம் போவாத, இது நோய் இல்லை, இது பிசாசு, இது செய்வனே ஒரு கூட்டம் அலைஞ்சு தெரியும். ஆமா, நீ கோயிலுக்கு எல்லாம் போவாத, அங்க வா. சிலதெல்லாம் வசனம் வராது. ஆமா, நீ உளப்படாத, சரிதானா?
அப்படி இருக்கும். உடனே நம்ம ஆளும் நெருங்க அவ ஜோஸ்பின்னு அங்க ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டா. எதுக்கு போன நோயெல்லாம் தீந்துறாமே, குருடம் பார்க்கறானா, செவடம் கேட்கறானா, முடவே நடக்கிறானா, சும்மா கிடந்த ஆம்பளையும் ஊசி பேத்தி விட்டுருவா. கடைசியில் அங்க பாருங்க, இது கேலிக்கு கிண்டலுக்கு சொல்ல, உனக்கு உரைக்கட்டுமேனு சொல்றேன். ஏ பெரியம்மா, ஏ அவ்வையார் பாட்டி, ஏம்மா பழம் நீ அப்பா இரட்டா இரட்டா, இந்த இடத்துல அங்க போய் என்னத்தை செய்ய போறேன் நான்? எம்புட்டு அழகா அவருக்கு புத்தி சொல்லுகிறேன். அவங்கள நான் திட்டல, அவன் சரியா இருக்கான், அவன் அவன் கடமைச்சிருக்கான். நீங்க யாராவது சொல்லிப்பேலாம், உங்க பக்கத்துல பரமேஸ்வரி அக்கா கிட்ட போய், எங்க ஐயா நல்லவர், எங்க ஐயா கிட்ட வாங்க, அப்படி காமராஜர் நகர்ல இருக்காரு, அவர் நாம வச்ச குணமான்னு யாராவது சொல்லிருக்கலாம். ஆனா அவன் சொல்றானே, அப்ப அந்த எண்ணம் எங்க இருக்குது? உனக்கு வரமாட்டேங்குதே. வரணும், இந்துவா பிறந்த இந்துவா வாழு, இந்துவா வாழ்ற இந்துவா வெறியல்ல, இது வெறியல்ல, என் தேசத்தின் உரிமை, என் தமிழரின் கலாச்சாரம், அதை நீ சரியாக, நீ சரியா 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 பேய் பிசாசு சாத்தான், பேய் உண்டா? சிவகாசி மக்களை சொல்லுங்க, பேய் உண்டா? உண்மை சொல்லுங்க, உண்டா? பயக்கத்தான் சத்தம் போடுதான். நீங்க எல்லாம் ஒருத்தர் நினைக்கல. ஆமா, அவரு சாமி தோப்புல இருந்து சொல்லிட்டு போயிருவாரு. பியாய் இல்லாமலா பக்கத்துட்டு பரமேஸ்வருக்கு முகம் ஆடிக்கிட்டு நடக்கா? அதானே, அது என்ன பியாய் பொம்பளை மட்டும் பிடிக்கி, பேய்க்கு கூட ஆம்பளை பிடிக்க மாட்டாங்க ஐயா, அது யானது இல்ல. ஆஹா, வாலிபயிலுக்கும் பேய் பிடிக்கா? புலி பிடிக்கா? எங்க ஐயாவுடைய திருநாமத்தை வைத்தவருக்கு சொன்னவன் யார் தெரியுமா? தன்னாதீனாதிநந்தனன்னானே, தன்னாதீனாதிநந்தனன்னானே, திருநாள் கண்டவரம் நீல வண்ணம் மேனி வைகுண்டரா, இத்தே திருநாள் கண்டவரம் நீல வண்ணம் மேனி வைகுண்டரா, எடுத்தவரம் வாழுகலி மாய்க்க வந்தவரா. எல்லாரையும் மேடைக்கு விடாம ராம்சிங் ஐயா, யாருக்கேனும் குழந்தை வேண்டி காத்திருந்தால் அவர்களை மட்டும் மேடைக்கு வர சொல்லுங்கள், சரியா? கையில் இருக்குல்ல, ஐயா கொடுப்பார், நம்பிக்கையோட போயிட்டு வா, சரியா? கையில் பீரம் புங்கா மண்டலமா, தாரி உடையோடு சாமி வாரா, கையில் பீரம் புங்கா மண்டலமா, தாரி உடையோடு சாமி வாரா, பாவி நீ சகுலம் அழிக்க மாசி இருபதில் வந்தவரா, பாவி நீ சகுலம் அழிக்க மாசி இருபதில் வந்தவரா, ரத்தவதாரம் எடுத்தவரா, வாழுகலி மாய்க்க வந்தவரா. Thank you.
என்று சொன்னவராம், பேயை எரித்த பெரியவரா, அன்பு பெரிதென்று சொன்னவராம், பேயை எரித்த பெரியவரா, அன்பு பெரிதென்று சொன்னவராம், பேயை எரித்த பெரியவரா, அன்பு பெரிதென்று சொன்னவராம், பேயை எரித்த பெரியவரா. சங்கு முழக்க ஓசையோடு சாமி வருவதை பாருங்கம்மா, சங்கு முழக்க ஓசையோடு சாமி வருவதை பாருங்கம்மா, பட்ட வேதாரம் எடுத்தவரா, பாலுங்களி மாய்க்க வந்தவரா. கை தட்டுங்க, கை தட்டுமோ, மரண ஐயா கூப்பிடு. தருவாதனம் தருவார் பாடி தந்த வைகுண்டமே, அன்னம் தருவாதனம் தருவார் பாடி தந்த வைகுண்டமே, நாட்டுகளினாரணக்கு நாளும் வருகிடும் பதிகேழம்மா, நாட்டுகளி தீத்த நாரணக்கு நாளும் வருகிடும் பதிகேழம்மா, தவதாரம் எடுத்தவரா, பாலும் வெளி மாய்க்க வந்தவரா. சந்தேக கூடம் எடுத்து வரே, சந்தோஷமான வழி பிறக்கும், திரிதம் மாடி வரே, முன்னிலை தீர்ந்து பாருங்கம்மா, திரிதீதம் ஆடி வர முன்னிலை தீர்ந்து பாருங்கம்மா, பத்த வேதாரம் எடுத்தவரா, பாலுங்களி மாய்க்க வந்தவரா. உச்சி படி பாட்டா பொய்யாரமாய் மணிமண்டபமா, 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 சந்தன வர்ண கொடி வரக்கும் சாமி தொட்டுக்கு வாருங்கம்மா, சந்தன வர்ண கொடி வரக்கும் சாமி தொப்புக்கு வாருங்கம்மா, பத்தவதாரம் எடுத்தவரா, பாலுங்களி மாய்க்க வந்தவரா, பத்தவதாரம் எடுத்தவரா, பாலுங்களி மாய்க்க வந்தவரா, அனித்த திருநாள் கண்டவரா, நீல வண்ணம் மேனி வைகுண்டரா, அனித்த திருநாள் கண்டவரா, நீல வண்ணம் மேனி வைகுண்டரா, பத்தவதாரம் எடுத்தவரா, பாலுங்களி மாய்க்க வந்தவரா. உலகெல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிற இறைவன் நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிய இறைவன் நமக்காகவே அந்த மண்ணு கிட்ட சொன்னான். அவன் கேட்கல, நான் தந்ததொன்று நாவில் வைக்கவில்லை என்றால் இனிமேல் இருக்க வேண்டாம், எங்கேனும் போடான் போடான். நம்மளும் அப்படிதான், நம்ம நினைச்சு ஒரு காரியம் நடக்கலாம் சாமியை திட்டிக்கிட்டு போறோம். அதான் உனக்கு எவ்வளவு செய்து நீ இப்படி பண்ணிவிட்டு ஏசரமில்ல. ஆமா, ஆனா இறைவனை நிந்திக்காதே, உன் அறியாமையின் பலன்தான் விதி என்று விளையாடி கொண்டிருக்கிறது. உலகத்தில் விதி என்று ஒன்று கிடையவே செய்யாது. ஆனால் நம்ம எதை கேட்டாலும் விதி அப்படிங்கிறோம். நம்முடைய அறியாமையின் முடிவு விதி. 80 மைல் ஸ்பீடில் பைக்கில் போ, இது சட்டம். நீ 100ல் போற, 108ல் வருவா. 100ல் போனால் 108 தான்.
வங்க கர்நாடகம் 150 இல்லையா? கேட்டீங்களா மக்களே? அப்ப அதுதானே விதி. நீ 80 போயிருந்தா ஒண்ணும் இல்ல, 100 போன உன்னுடைய அறியாமை. நான் நல்லா தான் போனேன், ஏத்தாத அவன் விதி, அவனுடைய அறியாமை. அவனும் இப்படி போனோம், நாடு நல்லா இருக்கணும், நாட்டு மக்களை காப்பாற்றணும், அவனவன் தன் சிந்தையில் சரியாக போனால் விதி என்று ஒன்று இந்த உலகத்திலே கிடையாது. ஆனா அறியாமையில் விழுந்துகிட்டு போய்கிட்டே இருக்கிறான். நிச்சயமாக இந்த அறியாமையிலிருந்து காப்பாற்றுவதற்குத்தான் நாம் தெய்வத்தை நம்புகிறோம். அந்த தெய்வமானது உயிர் உள்ள தெய்வமாக, கர்த்தாதி கர்த்தனாக, கடவுளாக ஐயா வைகுண்டர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை நம்பி பிடித்தால் உன்னை காக்க ஐயா வருகிறார். எப்படி வருகிறார் தெரியுமா? அன்பு கோடி வரக்கூடிய ஐயாவோட தங்கு போலி முழங்குதே, அன்பு கோடி வரக்கூதே ஐயாவோட தங்கு ஓலி முழங்குதே. பாடுங்க வந்தனங்களே ஐயாவுக்கு அன்பு கொண்ட பூவருங்களே, பாடுங்க வந்தனங்களே ஐயாவுக்கு அன்பு கொண்ட பூவருங்களே. அன்பு கோடி வரக்கூதே ஐயாவோட தங்கு ஓலி முழங்குதே. மவள நிற வாயலக மக்கடலில் அடியெல்லாம் அறறையா வைகுண்டரு, பச்சை நிற மேனியனா மவள நிற வாயலக மக்கடலில் அடியெல்லாம் அறறையா வைகுண்டரு. அன்பு கோடி வரக்கூதே ஐயா போல தங்கு ஓலி மூலகுதே. பட்டு கட்டி பறிவட்டோம் மேல கட்டி,
சேனல்ல வட்டி கட்டி மாறி விட்ட மேல கட்டி பகத்தேரி ஏறி எல்லாம் பக்க வரார் வைகுண்டாரு. சந்தோஷமா இருந்தா கை தட்டுங்க. நல்லா கை தட்டுனீங்க, அப்படியே எந்திரிங்க. என் அன்பான தேவ ஜனங்களே, ஐயாவுடைய அன்பானமை பிள்ளைகளே, உங்கள் குறை தீர்ப்பதற்காக சிவகாசி மாநகரிலே இறைநாமத்தை பாடி பணி இந்த ஒரு பக்குவம் ஆண்டவன் கொடுத்தார். அந்த ஆண்டவனுடைய அருள் கடாட்சித்தால் நீங்கள் எல்லோரும் நலமாக வாழ இது ஒரு பிரார்த்தனை, ஒரு கூட்டு பிரார்த்தனை எல்லாரும். சரியா? நல்லாதான் இருக்கு. உண்மையிலேயே உங்களை சந்திக்கிற ஒரு பாக்கியத்தை கொடுத்து ஐயா ராம்சிங் ஐயாவுக்கு எல்லோரும் கைதட்டி வாழ்த்து சொல்லு. சிவகாசிக்குள் நுழைவதற்கு ஒரு தூண்டுகோலாக இருந்த சுரண்டை சூரியன் உதய சூரியன் ஐயாவுக்கு நன்றி பாராட்டிக் கொள்கிறேன். இங்கிருந்து எனக்கு கிடைத்த செல்வங்கள் அத்தனையும் ஆண்டவன் தந்த சொத்து. உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டுகிறேன். எல்லாரும் கைதட்டி வாழ்த்து சொல்லு. சிறப்பான முறையிலே பல நாட்களுக்கு பிறகு நம்முடைய நிகழ்வை அப்படியே அழியாத வண்ணம் வரலாற்று பதிவு செய்து கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளை, செல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை ஆறுமுகநேரி, தூத்துக்குடி ஆறுமுகநேரி சரண்யா வீடியோ என் ஆனந்தவளுக்கு நன்றி பாராட்டிக் கொள்கிறேன். சிங்கம் கிளம்பிருச்சு. தூத்துக்குடியிலிருந்து இவ்விடத்திலே வந்து எங்களுக்கு ஒலி வாங்கி அமைத்துக் கொண்டிருக்கிற பியர் சோன்ஸ் என் அன்பு பிள்ளை பழனிக்குமாருக்கு நன்றி பாராட்டிக் கொள்கிறேன். அவன் ஒருத்தன் தான் போகாம இருக்கான், ஒருத்தன் தான் ஏசாம இருக்கான். நிறைய பேர் போயிட்டாங்க, நிறைய பேர் திட்டிட்டு இருக்காங்க. அவன் பரவாயில்ல, கிடைச்சது போதுன்னு ஒளி வைக்கிறேன். நல்லா இருப்பையா? நல்லா இருப்பேன். சொந்த வீடும் குடியுமா? வீடு ஒளி வாழ்வு அந்த வாழ்வையா தருவார். இவ்வளவு இடத்துக்கு சிறப்பாக வந்த எங்கள் நெல்லை மாவட்டத்து அன்பாலயத்தின் துணைத்தலைவரும் பொருளாளர் அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். அவளுக்கு நன்றி பாராட்டிக் கொள்கிறேன். ஆமாம், நம்பிராஜன் சுடலிமுத்துக்கு நாய் இருக்கு. அதை விட அவன் வயது ஆனாலும் வாலிபம் ஒரு கூடு தன் இறைப்பணியை செய்து கொண்டிருக்கிற ஐயாவுடைய வழிபாட்டில் நேர்மை நன்னடைத்தோடு இருக்கிற என் அன்பு ஐயாவுடைய பிள்ளை ஒட்டனத்தம் பண்டாரம் ஐயாவுக்கு நான் நன்றி பாராட்டிக் கொள்கிறேன். மனசில் பட்டது பேசுகிற ஒரு நல்ல மனிதர் ஐயா. எதை சொன்னாரோ அது அவற்ற இருக்கு. வஞ்சகம் கிடையாது, வாது சூது கிடையாது. ஐயாவுக்கு பணி அது. இன்னும் பல நூறு ஆண்டு அவர் வாழ்ந்து சிறப்பு சேர்க்க வேண்டும் என்று வாழ்த்துக் கொள்கிறோம். இந்த இடத்திலே வந்திருக்கிற சிவகாசி தனவந்தர்களை உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டிக் கொள்கிறேன். தொழில் முடக்கம் என்று யாரும் கவலை கொள்ள வேண்டாம். சிவகாசியில் விடுதலை கண்டிப்பாக இருக்கிறது, யாரும் தடுக்க முடியாது.
ஆமா, உங்க பட்டாசு தொழிலுக்கு நிச்சயம் சட்டம் நமக்கு தான் கிடைக்க வேண்டும் என்று வரும். ஆமா, குளித்திரப்படாதான், சுகாதாரம் கெட்டு போச்சான், புகமண்டலம் வந்துருதான். என்னங்கடா நாட்டில் என்னென்ன டே, கொசு தொல்லையை மூ ஒழிக்கிறதுக்கு முதல் வேட்டு சிவகாசி வேட்டு தம்பியா? அது ஏன் தீபாவளிக்கு பட்டாசு வச்சுன்னு சொல்லுங்க. நல்ல குளிர் நேரம், மழை வந்துக்கிட்டே இருக்கும், கால்ரா கொசுக்கடியில் கால்ராலாம் வரக்கூடிய நேரம். அப்போ தீபாவளி வச்சு நம்ம ஆள் வெடிச்சான்னு வைங்க, ஒரு கொசு நாட்டில் இருக்காது. அதுதான் உண்மை, சுகாதாரத்தின் வெளிப்பாடு. நம்ம பழைய பாட்டம் முப்பாட்டம் வந்து சும்மா வைக்கல, எல்லாம் ஐடியாவோட வச்சிருந்தேன். ஆமா, ஆனா இன்னைக்கு அதனால கவலை கொள்ள வேண்டாம். தொழில் வந்தர்களே, உங்களுக்கு அத்தனை தொழிலும் சிறக்க ஆண்டவன் அருள் கூறுகிறார். நான் எந்த இடத்துல கால் வச்சாலும் அந்த இடம் படிப்படியாக மேலோங்கும், அதில் மாற்றமே கிடையாது, நிச்சயம் உங்களுக்கு வரும். ஐயா சிறப்பை தந்திருக்கிறார், அந்த சிறப்புக்குரிய இறைவனுக்கு நன்றி பாராட்டி எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ ஒரு பிரார்த்தனை. ஓகே, அப்படியே கொஞ்சம் பந்துக்கு போங்க, உங்களை நம்ப முடியாது, ஏன்னா திடீர்னு ஆடிக்கிட்டு மேடைக்கு வந்துடக்கூடாது. அப்படியே போங்க, நீங்கள் நீங்களாக தான் இருப்பேன், உங்களுக்கு அருள் வந்துடும் போகிற அப்புறம் என்ன கணக்கு தெரியாது. சரி, நம்ம ஒரு வாலி பிள்ளைலாம் முன்னால் வாங்க. டாக்டர் அவர் எங்க? ஐபிஎஸ் எங்க? ஐபிஎஸ் எங்க? நீங்கள்லாம் முன்னாலெலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், உங்களை மீறி யாரும் ஆடிக்கிட்டு இங்கே வந்துடக்கூடாது, அதுக்கு தான் விட்டுருக்கு. அதான் நீங்கள் கொஞ்சம் பின்னுக்கே போங்க. ஆமாம், நீங்கள் ஆக்ரோஷமாக காளி மாகாளி வந்துட்டு அப்புறம் நாங்கள் கண்ணா பின்னா போயிட வேண்டியிருக்கும். என் அன்பு ஐயாவுடைய மெய்ப்பிள்ளைகளே, இது ஒரு கூட்டு பிரார்த்தனையான நேரம், இந்த நேரத்தில் இறைவன் உங்களோடு இருந்து அருள் பாலிக்க. ஆமாம், கையை கும்பிடுங்க, கண்ணை அப்படியே முடிக்கிங்க, உள்ளத்துக்குள்ள இறைவனை கொண்டு வாருங்கள். நோய் என்றும் நும்பலமென்றும் தீராத வியாதி என்றும் திறந்தோறு மருந்து மாத்திரை என்றும் அறுவை சிகிச்சை என்றும் யாரேனும் இவ்விடத்தில் பயந்த நிலையிலே வந்திருந்தால் அழகான அற்புதமான அருளோடு உங்களை வாழ வைக்க ஐயா நாராயண வைகுண்டம் வருகிறார், உங்கள் குறை வைக்க வருகிறார் என்று இந்த கூட்டு பிரார்த்தனை உங்களுக்காக. வேலை வேண்டி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை, அவர்கள் என்ன என்ன வேலை வேண்டும் என்று காத்திருக்கிறார்களோ அந்தந்த வேலையில் கிடைப்பதற்கு இந்த பிரார்த்தனை. திருமண மாலை வேண்டி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல துணைகள் கிடைக்க பிரார்த்தனை செய்வோம். மதலை வர வேண்டி மடியேந்து பிச்சை கட்ட பிள்ளைகளுக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம். என் அன்பு ஐயாவுடைய மை பிள்ளைகளே, இந்த பிரார்த்தனை உங்களை அற்புதம் சேர்க்கும், நீங்கள் கேட்டது கிடைக்கும். ஆம், இந்த உலகத்திலே வாழக்கூடிய உங்களுக்கு எல்லா பக்குவம், மேல்நிலை தேர்வும், பத்தாம் வகுப்பு தேர்வு, பதினொன்றாம் வகுப்பு தேர்வு, பொது தேர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் மாணவ செல்வங்கள் தேர்வுக்காக காத்திருக்கிறார்களே, அந்த பிள்ளைகளுடைய அறிவு ஞானத்திலே ஆண்டவனிருந்து எல்லோருடைய தேர்விலும் நல்ல மதிப்பெண் பெற்று அவர்கள் லட்சியத்திலே வெற்றி பெறுவதற்காக பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த சிவகாசி மாநகரம் வியாபார தொழில், பட்டாசு தொழில், அச்சகத் தொழில், தீப்பெட்டி தொழில், இப்படி இந்திய தேசமே எட்டி பார்க்கின்ற ஒரு குட்டி ஜப்பானை போல இருந்த இந்த மாநகரம் தற்போது பின்னி பிணைந்து விழுந்த நிலையிலே கிடக்கிறதே, அது உயர்வு பெறுவதற்காக, இதை நம்பியிருக்கிற இந்த சாம்பவர்கள பிள்ளைகள் உச்சத்தை தொடுவதற்காக இந்த பிரார்த்தனை, இந்த கூட்டு பிரார்த்தனை உங்களை சிறப்பு சேர்க்க ஆண்டவனை முன்னிட்டு நாம் செய்வோம். என் அன்பு மக்களே, வியாபாரிகள் சுகத்தோடும் லாபத்தோடும் வாழட்டும். விவசாய பெருங்குடி மக்களுக்காக வானம் போர்த்த பூமியாக கிடக்காமல் மாறி மழை பொழிந்து மக்கள் பஞ்சம் தீர விவசாயம் பெருக நாம் ஆண்டவனை வேண்டுவோம். அரசுத்துறை தனியார் துறை இத்துறையில் பணியாற்றினாலும் நிரந்தர வேலை, நிம்மதியான வாழ்வு கிடைப்பதற்காக பிரார்த்தனை செய்வோம். அன்றாடம் கூலி வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக உடல்நலத்தோடும் மனபலத்தோடும் செல்வ செழிப்போடும் வாழ பிரார்த்தனை செய்யுங்கள். என் அன்பு மக்களே, கைத்தொழில் செய்பவர்கள், வாகனங்களை வைத்து பிழைப்பவர்கள், எந்த தொழில் செய்தாலும், இங்கே அரசியல் ஆன்மீகவாதிகள் வந்திருக்கலாம், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வோம். குடும்பத்துக்காக இல்லறத்து விட்டு இல்லை காண்தவம் என்றாரே, கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே ஒற்றுமை, கூட பிறப்புகளுக்குள்ளே ஒற்றுமை, குடும்பத்தாருக்குள்ளே ஒற்றுமை,
சாதி மத இன மொழி கடந்த ஒற்றுமை இங்கு நிலைப்பதற்காக நாம் பிரார்த்தனை செய்வோம். தீவிரவாதம் அழியட்டும், சமாதானம் பெருகட்டும், அன்றாடம் சத்து பிழைக்கும் இலங்கை தமிழன் சுதந்திர உணர்வோடு வாழட்டும். நாடும் நாமும் உலகலாம் காவி கொடி பறக்க நாராயணன் உலகால எல்லோரும் கையெடுத்து கும்பிட்டு ஒரு நிமிடம் இந்த அரங்கம் உங்கள் கோரிக்கைக்காக அப்படியே மனதிலே வைத்து ஒரு நிமிடம் நின்ற நிலையிலே தியானம் செய்யுங்கள். ஐயா உண்டு ஐயா உண்டு சொல்லுங்க. ஐயா உண்டு ஐயா உண்டு ஐயா உண்டு ஐயா உண்டு ஐயா சிவ 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 சிவா ரகரா சிவ 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 சிவா ரகரா ரகரா சிவ சிவா குருவுக்கும் குரு வண்டாரத்திக்கும் சிவ சிவா முறையோம் 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 சிவ சிவா குருவுக்கும் குரு வண்டாரத்திக்கும் சிவ சிவா முறையோம் 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 சிவ சிவாண்டிக்கும் அண்டிச்சிக்கும் சிவ சிவா முறையோம் 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 சிவ சிவாண்டிக்கும் அண்டிச்சிக்கும் சிவ சிவா முறையோம் 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 சிவ சிவா ஐயா நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரிய வைகுண்டருக்கும் சிவ சிவா கட்டியம் 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 சிவ சிவா ஐயா நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரிய வைகுண்டருக்கும் சிவ சிவா கட்டியம் கட்டியம் சிவ சிவா ஐயா நாராயண சுவாமி ஜெயம் 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 சிவ சிவா ஐயா நாராயண சுவாமி ஜெயம் 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 சிவ சிவா ரகரா ஜெயம் 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 சிவ சிவா ரகரா ஜெயம் 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 தேசம் மயம் ஏகம் தித்தித்த மகாவரம் இந்திர நாராயணர் ஐயா நிச்சித்தபடி அல்லாது மனுஷன் நிச்சித்தபடி அல்ல ஐயா நாராயணாயா நாராயணா நாராயணாயா நாராயணா நாராயணாயா நாராயணா நாராயணாயா நாராயணா நாராயணாயா நாராயணா நாராயணாயா நாராயணா கடல் நாரமோதே ஆனந்தம் தந்தருள் நாராயணா நாராயணாயா நாராயணா நாராயணாயா நாராயணா திச்சணத்தி பள்ளி கொண்டவரே பச்சை மாலேயா நாராயணா நாராயணாயா நாராயணா சிவகாசி மாநகருக்குள்ளே சீவொடுப்பாயங்கள் நாராயணா நாராயணாயா நாராயணா சொல்லுங்க நாராயணாயா நாராயணா பதி கண்டவரே ஆனந்தமேயா நாராயணா நாராயணாயா நாராயணா சொல்லுங்கோ நாராயணாயா நாராயணா சாதிகளை அறுக்க வந்த சங்கரனேயா நாராயணா நாராயணாயா நாராயணா ஜோதி சொல்லுமான் கொண்டவரே ஆதியேங்கள் லட்சுமரே நாராயணாயா நாராயணா நாராயணாயா நாராயணா
ரகசமயமான தலைவன், நமக்கு உதவி செய்ய வந்த நாராயண வைகுண்ட பரம்பொழி பேரருள் கருணையினர், இந்த அற்புதமான நேரத்திலே ஆண்டவனை பாடி பணிந்து கொண்டிருக்கிற நல்லவர்களே வல்லவர்களே ஐயாவுடைய அன்பானவை பிள்ளைகளே, இன்று முதல் உங்களுக்கு துன்பமில்லை, துயரமில்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, கஷ்டமில்லை, கடன் தொல்லை இல்லை, நோய் இல்லை, நம்பலமில்லாத வாழ்வை ஐயா தருகிறார். அந்த நல்ல நம்பிக்கையிலே எல்லோரும் இரண்டு கரங்களையும் தலைக்கு மேலே தூக்கி கைதட்டி என்னோடு சேர்ந்தாடி பாடுங்கள் பார்க்கலாம். நாராயணா ஐயா நாராயணா நாராயணா நமோ நாராயணா வாழ்வை தம்பிடமேயோ ஐயா ஆரிமழை பொழிய வேணும் மக்கள் வந்தீர வேணா நாராயணா நாராயணா அறிந்தறியாமல் செய்ததெல்லாம் ஐயா பொறுக்கும் ஐயா பொறுக்கணும் ஐயா பொறுத்து ஐயா பொறுத்து ஐயா மாப்பு தரணும் ஐயா மாப்பு தரணும் ஐயா பொறுமை தரணும் ஐயா பொறுமை தரணும் ஐயா நாங்கள் ஐயா நாங்கள் ஒன்னு சொன்னதை ஒன்னு கேட்டு ஒன்னு சொன்னதை ஒன்னு கேட்டு ஒன்னு சொன்னதை ஒன்னு கேட்டு ஒன்னு சொன்னதை ஒன்னு கேட்டு
യാതൊരു ചഞ്ചലമെല്ലാം അയ്യാ വെച്ചു അയ്യാ മാറി പോയി അയ്യാ ഉലകം സമാധാനമായി മക്കളേ നിങ്ങളെല്ലാം വാഴ്വുന്നം വരിയിൽ ചെന്ന് മുഖ്യമായ ധർമ്മയുഗ നിലമതിലേ തന്നാൽ തക്കിയ പൊങ്കൽ സ്വർണം കൈമണം കുളിര അന്നം ഋക്കിശം നിറയെ വെച്ച് പുഹളവും വിനിതായി വാഴി സർവം വൈകുണ്ഠമയം സർവം വൈകുണ്ഠമയം സർവം വൈകുണ്ഠമയം മക്കളും തിവണങ്കി നിറവി கண்ணானே கண்ணு மக்கா வாருங்க நம்ம மண்ணாலும் மாய வேற பாருங்க களிமாய்க்க வந்தார் நம்ம சாமிங்க பாவி கலிமீசன் செய்த வினைய கேளுங்க வந்து ஆறாண்டு தாமாயிருந்து அன்பான வழியை சொன்னார் வாருங்க நல்ல வழிகாட்டி வாழ வைத்த சாமிங்க மண்ணாலே நாமமிட்டு தண்ணீரால் நோயை தீர்த்து என்னாலும் காக்க வந்தார் வாருங்க நம்மை ஒன்றாக வாழச் சொன்னார் கேளுங்க தாண்டு நிமிர செய்த சாமி தானுங்க பார்த்தானே பாவி நீசம் தானுங்க நம்ம ஐயாவை கட்டி இழுத்தான் பாருங்க வெடியாலே ஓங்கி அடித்தான் பாருங்க அந்த வெய்யோனை வேதனை செய்தான் ஏனுங்க தலைப்பாகை அணிய சொன்ன சாமி நம்மை தலை நிமிர்ந்து வாழ சொன்ன சாமி வைகுண்டருக்கே பதறி வாழுங்கோ என்று சொல்லி வாழ வழி சொன்ன நம்ம சாமி
கேட்டானே நீ சமந்தன் தானுங்க கேள்வி கேளாமல் நடித்தான் பாவி பாருங்க சாட்டை எடுத்தடித்தான் பாருங்க நீசன் கோட்டைக்கு கொண்டு நல்ல பால் என்று சொல்லி நன்றி கட்டு குடிக்க சொன்னான் பாருங்க அந்த நன்றி கட்ட நீசன் செயலை பாருங்க குழுநெளியுண்டானா உள்ளே பரம்பொருளை விழித்து தள்ளி பாடாய்ப்படுத்தி நானே பாருங்க அந்த பாரளந்த நாதன் நிலையை பாருங்க இழுத்தடித்தான் பாருங்க பொன்னான மேனி எல்லாம் மண்ணாக ஐயா பொன்னப்ப நாதன் ஊடல் புண்ணாக எண்ணாத நீசரெல்லாம் கொண்டாட நல்ல கண்ணான சான்றோர் மக்கள் திண்டாட களிமாய்க்க வந்தார் நம்ம சாமிங்க பாவி கலிமீசன் செய்த வினைய கேளுங்க செச்சணத்து நாதன் நாமும் சொல்லிக்கிட்டு செம்பவளத்தேரு வடம் தொட்டுக்கிட்டு செச்சணத்து நாதன் நாமும் சொல்லிக்கிட்டு செம்பவளத்தேரு வடம் தொட்டுக்கிட்டு சிவ சிவ அரகரா பாடுங்கம்மா சிவ சிவ அரகரா பாடுங்கம்மா
சிங்கார தேரழகை பாருங்கம்மா, ஐயன் சிங்கார தேரழகை பாருங்கம்மா. கிருஷ்ணத்து நாகநாமம் சொல்லிக்கிட்டு செம்பவள தேருவடம் தொட்டிலுக்கோ. சாமி வந்து அமர்ந்திட்ட தேரு, வைகுண்ட சாமி வந்து அமர்ந்திட்ட தேரு. இதை வடம் பிடித்தோர் வாழ்க்கை எல்லாம் உயருது பாரு. சாமி வந்து அமர்ந்திட்ட தேரு, இதை வடம் பிடித்தோர் வாழ்க்கை எல்லாம் உயருது பாரு. கிழக்கு வாசல் கடந்து வருகுது தேரு, கிழக்கு வாசல் கடந்து வருகுது. மக்கள் கேட்டவரம் தான் கொடுத்து தாண்டி வருகுது, கேட்டவரம் தான் கொடுத்து தாண்டி வருகுது. கிருஷ்ணத்து நாதன் நாமம் சொல்லிக்கிட்டு செம்பவள தேருவடம் தொட்டிருப்போ. தெற்கு தெருவில் தேறு வருகுது நல்ல, தெற்கு தெருவில் தேறு வருகுது. பெண்மேனி சான்றோரின் தேவைகளை தீர்த்து வைக்குது. தெற்கு தெருவில் தேறு வருகுது, பெண்மேனி சான்றோரின் தேவைகளை தீர்த்து வைக்குது. மேற்கு தெருவில் தேறு வருகுது, மேற்கு தெருவில் தேறு வருகுது. மக்கள் மேன்மையோடு வாழ நல்ல வழியை தருகுது, மக்கள் மேன்மையோடு வாழ நல்ல வழியை தருகுது. கிருஷ்ணத்து நாதன் நாமம் சொல்லிக்கிட்டு செம்பவள தேருவடம் தொட்டிழுக்கோ. வடக்கு வாசல் வந்து நிற்குது தேரு, வடக்கு வாசல் வந்து நிற்குது. இந்த வையகத்தோர் சுருளை ஏற்று அருள் கொடுக்குது. வடக்கு வாசல் வந்து நிற்குது, இந்த வையகத்தோர் சுருளை ஏற்று அருள் கொடுக்குது. நிலையான வாழ்வை வழங்கவே, நமக்கு நிலையான வாழ்வை வழங்கவே. கிழக்கு வாசல் நிலைக்கு வந்து அருள் கொடுக்குது தேரு, கிழக்கு வாசல் நிலைக்கு வந்து அருள் கொடுக்குது. கிருஷ்ணத்து நாதன் நாமம் சொல்லிக்கிட்டு செம்பவள தேருவடம் தொட்டுக்கிட்டு. கிருஷ்ணத்து நாதன் நாமம் சொல்லிக்கிட்டு செம்பவள தேருவடம் தொட்டுக்கிட்டு. சிவ சிவ அரகரா பாடுங்கம்மா, சிவ சிவ அரகரா பாடுங்கம்மா. ஐயன் சிங்கார தேரழகை பாருங்கம்மா, ஐயன் சிங்கார தேரழகை பாருங்கம்மா.
பத்து சனத்து நாதன் நாமும் சொல்லிக்கிட்டு செம்பவள பேருவ